அம்மாவா இருக்கீங்க? யா இல்ல கொஞ்சம் பேசலாமா? உட்காருங்க. யா அவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்கலன்னா பேசாம இருக்க வேண்டியதானே? எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க அப்படிதான் நடந்தீங்க. நான் ஒன்றும் அப்படி நடக்கல, எல்லாரும் அப்படி என்ன நடத்துறாங்க. சரி ஒன்று கேட்கலாமா? இங்க 10th 12th இங்கிலீஷ் பாஸ் பண்ணி தானே வந்தீங்க, அப்புறம் ஏன் இப்படி? நீங்க 10th எவ்வளவு மார்க்? 360. என்ன சொன்னீங்க? 360. நான் எவ்வளவு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? சாரி 200. என்னது 200? 390. 390ஆ? எடுத்தும் ஃபெயில். அவ்வளோ மார்க் எடுத்தும் ஃபெயிலா? அது எப்படி? எல்லாம் உங்கள் பாலா போன இங்கிலீஷால தான். அதை சொல்லி கொடுத்தவனுக்கும் அது தெரில, அதனால எனக்கும் வரல. அந்த இங்கிலீஷ் மட்டும் பிரச்சனைனா அது விட்டடிச்சாவது பாஸ் பண்ண வேண்டியதானே? அடிச்ச அடித்தேன், ஆனாலும் ஃபெயில். விட்டடிச்சும் ஃபெயிலா? அது எப்படி? அதை ஏன் கேட்குறீங்க? உடம்பு முழுக்க பிட்டு வச்சுக்கிட்டு தான் இங்கிலீஷ் பரீட்சைக்கே போவேன். அங்கே போய் கொஸ்டின் எடுத்து பார்த்தா எல்லாம் என்ன பிட்டு கேட்டுருக்காம்னு தெரியாது. பாவப்பட்டு பக்கத்தில் இருக்கவன் பார்த்து சொன்னாதான் என்னால் பிட்டு எடுத்து எழுத முடியும். அன்னைக்கு நான் காலு கடியில் வச்சிருந்த எஸ்ஸே கேட்டிருந்தான், கஷ்டப்பட்டு எடுத்து எழுதுனேன். பிட்டடிக்கும் போது மாட்டிக்கிட்டீங்களா? நானாவது மாட்டுறதாவது? அதான் மாட்டிக்காம பிட்டடிச்சிட்டீங்களே, அப்புறம் எப்படி ஃபெயில் ஆனீங்க? அதை ஏன் கேட்கீங்க? கஷ்டப்பட்டு ஒரு எஸ்ஸே பிட்டடிக்கிறதுக்குள்ள மொத்தம் 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நான் வாங்கின மார்க் 7. அதுதான் என் மொத்தம் இங்கிலீஷ் மார்க்கே. ஓகே ஓகே ஓகே, அப்புறம் எப்படி தான் பாஸ் ஆனீங்க? ஐயோ பாவன், அக்டோபர்ல ஒரு அக்கா பாஸ் ஆக்கி விட்டாங்க. என்ன டைம் ஆகுது? நீ பாட்டுக்கு ஜன்னலை பார்த்துட்டு ஒன்றும் எழுதாமல் உட்காந்துருக்க? எதுவும் தெரிலக்கா. அக்காவா? ஒன்றும் தெரிலன்னு தான் மார்ச்லேருந்து அக்டோபருக்கு வந்திருக்க, இப்போயும் ஒன்றும் தெரிலன்னா? எத்தனை மார்ச் வந்தாலும் எனக்கு இந்த இங்கிலீஷில் மட்டும் எதுவுமே தெரியாது. ஓ, துறைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வராதா? சரி, எத்தனை பேப்பர் ஃபெயில் நீ? இது மட்டும்தான்க்கா, ஆனால் 390 மார்க். அடப்பாவே, 390 மார்க் எடுத்தியா? ஆமாக்கா. விட்டுக்கிட்டு வச்சிருக்கியா? எடுத்து எழுது, எல்லாரும் எழுதுறானுங்கல்ல, நீ எழுது. இப்படி ஒரு அக்காவா? அக்கா மட்டும் இல்லைங்க, நான் பார்த்த முதல் தேவத. நான் எது சொன்னேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த பிட்டு கேட்டிருக்கானுங்கன்னு தெரியலையே. எந்த பிட்டு கேட்டிருக்காங்கன்னு தெரியலையா? அப்போ எவ்வளோ பிட்டு எட்டு வந்திருக்க? நிறைய இருக்கு. அவ்வளோத்தையும் எடு பார்ப்போம். எங்க எதுக்கு நீ சிரிச்சிட்டே இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் சிரிச்சிங்க, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். எடுத்துறேன். ஓகே ஓகே. இதனால்தான் அந்த அக்கா உங்களுக்கு தேவதையா? ஆமா, அந்த அக்கா பேர் என்ன? பேர்லாம் தெரியல, அவங்க கண்ணுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கும், அவ்வளோ அழகா இருப்பாங்க. நிஜமாவே சொல்றேங்க, அவங்க எனக்கு தேவதை தான். ஹலோ ஹலோ, போதும் போதும்ப்பா, 10ஆம் கிளாஸ்ல இவ்வளோ கதைனா அப்ப 12ஆம் கிளாஸ்ல சுத்தமா தமிழே தெரியாத ஒரு குண்டம்மா என் தமிழ் பேப்பரை கேட்டு டார்ச்சர் பண்ணா. நம்மகிட்டயும் ஒரு பொண்ணு பேப்பர் கேக்குறாளேன்னு ஸ்டைலா கொடுத்தேன். பேப்பர் கொடுத்தீங்க, சரி எதுக்கு அந்த குண்டம்மா பின்னாடியே போனீங்க? இதையே தான் அவளும் கேட்டா. இப்ப எதுக்கு என் பின்னாடியே வரீங்க? எனக்கு தமிழ் சுத்தமா தெரியாதுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இப்ப யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ இல்ல, உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியாதோ அது மாதிரி இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. நாளைக்கு இங்கிலீஷ் படிச்ச, நீங்க நாளைக்கு காமிக்கிற மாதிரி இருந்தா வருவேன், இல்லனா வந்தும் வேஸ்ட். அதான். ஐயோ, இதுக்கு என் பின்னாடி வந்தீங்க? நீங்க கவலையே படாம நாளைக்கு வாங்க, இங்கிலீஷ் எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களை பாஸ் பண்ண வச்சிடுறேன். அம்மா சத்தியமா? இந்த அம்மா சத்தியத்தை அப்பவே ஆரம்பிச்சாச்சா? ஆமா, உங்களுக்கு தான் இங்கிலீஷ்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கே, அப்புறம் ஏன் வந்து லா காலேஜ் சேர்ந்தீங்க? அதுக்கு காரணம் ஆர்கே ராஜா தாத்தா தான். ராஜா தாத்தாவா? அது யாரு? யாரா, எங்க ஊரோட ஊத்து தண்ணி ஆர்கே ராஜா தாத்தா, அவரு தான் எங்களுக்கு எல்லாமே. உடஞ்சிருக்கு, இவனுங்க தான் நாய் கூட நாய் மாதிரியே சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த பயலுவை ஏன் பண்ணிருக்க கூடாது? இந்த பயலுவை தான் பேசாமரு. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் வேட்டைக்கு போன பயலுவை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நீ யாரியா முதல்ல அதை சொல்லு. நான் தான் சார் ஆர்கே ராஜா. ஆர்கே ராஜானா? நீ என்ன பெரிய இவனா? சார் தப்பா பேசாதீங்க, ஏன் விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க. வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருக்க கோயில் உண்டியெல்லாம் உடச்சு கலவண்டா, பின்னாடி வச்சு கொஞ்சுவாங்களா? சார் அவனை கலவண்டத்தை நீங்க பாத்தீங்களா சார்? அப்ப கலவண்ட ஒண்ணு நீ பாத்தியா? சொல்லு சார், எங்க பயிலும் மட்டும் வேட்டைக்கு போறானுங்க, எவ்வளவு பேர் போறாங்க? எதுக்கெடுத்தாலும் எங்க பயிலோட மட்டும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? எஸ் சார், எங்க பயிலோட பார்த்தா உங்களுக்கு கலவாணி பயில மாதிரி தெரியுதா? அடிச்சிருப்பாங்க போங்கி முடிச்சா உடனே புசுறு போற கேட்டு நாய்.
பெரிய வக்கீல் மேரேன்றது கேள்வி கேக்குறியா? சார் சார் வாங்க. உள்ளத்துக்கு போட்டு தோலை உரிச்சு போடு. வாங்க. என்ன கோர்ட்ல வந்து பேசிக்கோ. வா. உட்காரு உட்காரு. சார் அவரை போய் யோ என்னையா அவரை போய் அவனை பெரிய வக்கீலுக்கா படிச்சிருக்கான் பெரிய இவன் மாதிரி போலீஸ் முன்னாடி பேசுறான் ஐயா சாமி விட்டுருங்க நீ கெஞ்சி கேட்டாலும் பரவாயில்ல கத்துறான் இந்த மாதிரி ஒண்ணு இல்லாதவங்களாம் ஸ்டேஷன்ல வந்து கத்த விட்டு வச்சுக்க அப்புறம் ரோட்ல போற ஒரு வக்கீல பெரிய ஜட்ஜு மாதிரி பேசுவானுவ புரியுதா மன்னிச்சுக்க தாத்தா இனிமே நாங்க வேட்டைக்கெல்லாம் போக மாட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல நாமளும் ஒரு நாள் அடிப்போம் அதை விட நான் அடி வாங்கின விஷயத்த ஊரில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கட ஏன்னா ஊரில் எல்லா பயல்களும் எனக்கு தான் பேச தெரியும்னு நினைக்கானுவ நானும் அடிப்பட்டேன்னு தெரிஞ்சா ஒரு பயலும் மதிக்க மாட்டான் அப்புறம் அந்த ஊருக்காக பேசுகிறதுக்கு ஒரு நாய் கூட இல்லாமல் போயிடும் நீங்கள்லாம் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் தைரியமாக வாழ்கிறதுக்காக இந்த கிழவன் எவ்வளோ அடிய வேணாலும் வாங்கிக்க வேண்ட என்னதான் அதை இப்படிலாம் பேசுகிற என்னென்ன இல்லை நான் நினைக்கிற மாதிரி எவனாவது ஒருத்த நல்லா படிச்சா போதுங்க இப்போ என்ன தாத்தா உனக்கு படிக்கணும் அவ்வளோதானே நான் படிக்கேன் என்ன படிக்கணும்னு மட்டும் சொல்லு வக்கீலுக்கு படி அப்போதான் ஊருக்காக தைரியமா நெஞ்ச நிமித்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேச முடியும் இனிமே நான் வக்கீல் பரியேறும் பெருமாள் பிஏபிஎல் மேல ஒரு கோடு போதுமா அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா எவ்வளோ கதை நான்லாம் ஸ்கூலுக்கு போனேன் பாஸ் ஆனேன் அப்பா லா ஜாயின் பண்ண சொன்னாருன்னு ஜாயின் பண்ணேன் ஆனால் நீங்கள் சரி நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல ரெண்டு இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு அது பாஸ் ஆனதானே லாயர் ஆக முடியும் என்ன பண்ண போறீங்க என்ன பண்றது ஏதாவது பண்ணி முட்டி மோதி மண்டை உடைச்சு ஏதாவது பண்ணும் உட்காந்து கத்து கொடுத்தா கத்துப்பீங்களா ஏங்க காலில் உழுந்து கத்துக்கோங்க அப்ப நீங்க பயப்பட வேணாம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன் நிஜமா அம்மா சத்தியமா உங்களுக்கு நீங்க லாயர் ஆகணும் எனக்கு நான் தேவதை ஆகணும் தேவதை ஆகணுமா ஆமா உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த பொண்ணுங்க எல்லாரும் தேவதை தானே அப்ப நானும் தேவதை தானே நீங்க இந்த நிமிஷத்துல இருந்தே தேவதை தான் ஏய் என்ன எழுதிட்டு இருக்க ஏய் ஷோ ஸ்ரீராமஜி எழுதிட்டு இருக்கேன் இது எதுக்கு இந்த செமஸ்டர் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணனும்ல ஓ ஸ்ரீராமஜி எழுதுனா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாங்களா அது ஏன் நம்பிக்கை போய் ஜோ ஜோ புடவையில் நீ ரொம்ப அழகா இருக்க அடேங்கப்பா இது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்பயே நினைச்சேன் சீரியஸா படிச்சிட்டு இருந்தனா அதுல மறந்துட்டேன் நம்பிட்டேன்டா சாமி உங்க அம்மா சத்தியமா சரி கதை நான் படிக்கணும் சரி படி ஏய் டைம் ஆச்சு போதும் போதும் எக்ஸாம் கிளம்பு போ சரி சரி ஓகே பாய் ஏய் படிச்சு படிச்சு பயில மூஞ்சி எப்படி இருக்கு பாரு இந்தா மூஞ்சி கழுவு எப்படி பார்த்தாலும் தேர மாட்டாங்க ஜோ என்ன வரல ஏய் சும்மா இல்லுக்கு லா என்ன என்ன பண்ணுது இது உன் பேருக்கும் ஜோதிக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தேன் உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா திரும்ப திரும்ப இதே பண்ணுது இல்லை எது கத்துற நான் என்ன லவ் நான் சொன்னேன் சும்மா போட்டு பார்த்தேன் அவ்வளோதான் அப்படி உங்கள் ப்ளேம்ஸ் என்ன இருக்கும் ஃப்ரெண்டு லவ் தங்கச்சி சண்டைக்காரி அவ்வளோதானே ஆமாம் என் ஜோ அதுக்கும் மேலே அதான் அதுக்கு மேலே என்ன தான் பார்த்துருவோமே அது ப்ளேம்ஸ் போட்டு பார்த்தா தெரிஞ்சிருமா தெரியும்ல சரி அப்போ எனக்கும் அவளுக்கும் ஸ்பெல்லிங் சொல்லு ஸ்பெல்லிங் தானே சொல்லிவிடுவோம் இங்கிலீஷில் சொல்ல சொன்னேன் இல்லை நான் தமிழில் தான்டா எழுதியிருக்கேன் அட தமிழ்னா ஏன்டா தலையில் அடிக்கிறீங்க இனிமே இப்பெல்லாம் எழுதாது ஜோ ஒன்று கூப்பிட்டு விட்டாங்க ஜோவா ஆ வெளியே தான் ஹே என்ன பட்டு செல்லாம் கிட்ட வந்திருக்க ஹே லூஸ் இது பட்டு போடவில்ல காட்டன் செல் பட்டு மாதிரி தான் இருக்கு சொல்றேன்ல சரி ஏன் கிளாஸ்க்கு வரல அது விடு இவ என் மாமா பொண்ணு செல்வி உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னா அதை கூட்டு வந்த அப்படியா ஆமா அப்ப வணக்கமா வணக்கம் சரி ஏன் கிளாஸ்க்கு வரலன்னு சொல்லு இருப்பா எப்ப பாரு தொன்னு தொன்னு பேசிக்கிட்டே எங்களுக்கும் வாய் இருக்கு எங்களையும் பேச விடு சரி பேசு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஓ உங்க அக்காக்கு அவ்வளவு வயசு ஆயிடுச்சா ஏய் இங்க பாரு நான் ஹோல் காலேஜ்லயும் உனக்கு மட்டும்தான் இன்விடேஷன் கொடுக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சொல்லலை ஏன்னா நீ மட்டும்தான் என் ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் நீ கண்டிப்பாக வரணும் வராமல் ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன அவ்வளோதான் சரி நான் கிளம்புறேன் அப்பா ஜங்ஷனில் வெயிட் பண்ணுறேன் பாய் பாய் வா நீ மட்டும் வரணும் சரிங்க மேடம் ஏ மண்டபம் ஜோதி மகாலட்சுமி திருமண மண்டபம் சரி
ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு நம்ம தூரமாயிட்டோம்ல? ஐயோ சாரிண்ணா, அந்த மாதிரிலாம் சொல்லலை. உன்னால தானே இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணேன், அதனால தான் தேங்க்ஸ்னு சொன்னேன். அவ ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பா அவனை ஆட்டி பின்னிட்டாரு. இனி நிச்சயமா உன்னை அவ டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அக்கா கல்யாணத்துக்கு நான் உனக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்தது தப்புதான். எத்தனை பேர் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டு உன்னை கஷ்டப்படுத்திருப்பாங்க. நீ அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரியே என்கிட்ட சொல்லலாம்ல, உனக்கு கல்யாணத்துக்கு வர்றது பிடிக்கலன்னு. உண்மையை விட பொய்யை தான் சட்டை நம்புவியோ நினச்சேன். இது பொய். எனக்கு பொய்யை விட உண்மைதான் பிடிக்கும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். ஏன் கண்ணெல்லாம் மூடிட்டு இரு இரு ஜோ, கொஞ்சமாவது பேச விட. சரி. எனக்கு உன் முகத்தை பார்த்து இந்த விஷயத்த சொல்ற தைரியம் இல்லை. அதான் நான் கண்ணு மூடிக்கிட்டே பேசுவேன், எதுவும் சொல்லாம கேட்டா மட்டும் போதும். சரி சொல்லு. நீ எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எங்க அப்பா அம்மா அண்ணன் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தோணுது, எனக்கும் கூட இருக்கணும்னு தோணுது. உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா எல்லாரோட சேர்ந்து வாழணும்னு தோணுது. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்காம நான் உன்னை பத்தி இப்படி யோசிக்கிறது தப்புதான் எனக்கு தெரியும். ஆனா இது என்னைக்காவது சொல்லிதான் ஆகணும்ல. அதான் இனி கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிட்டேன். நீ இதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்ல வேணாம். என் ஆசை என்னன்னா நம்ம முன்னாடி இருந்தோம்ல அந்த மாதிரியே இருக்கலாம்ல. நான் உன்னை முத நாள் பார்த்தனே லாஸ்ட் பேஜ்ல உட்காந்துக்கிட்டு பரியரும் பெருமாள் பிஏபிஎல் மேல ஒரு கோடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே, அந்த பரியனா இருப்பியா? இருப்பேன்னு சொல்லு, அப்பதான் நான் கண்ணு துறப்பேன். சரி நீ முதல்ல கண்ணை துற. சரி நீ அம்ம சத்தி பண்ண. நீ கண்ணை துறஜோ. நீ பண்ணு. அம்மா சத்தியமா இருப்பேன். நான் உன்னை லாஸ்ட் பேஜ்ல பாப்பேல்ல, சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இருப்பேல்ல. சரி நீ கண்ணை துறையன். சரி நான் துறக்க போறேன். சரி சிரிச்சிட்டே இரு. நான் கண்ணை துறக்கட்டுமா? ஏய் என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு, நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்கான எல்லா உரிமையும் தகுதியும் உனக்கு இருக்கு. அதான் நீ ஏன் சொல்லிட்டியே நம்ம பழைய பெரிய நான் பழைய ஜோவாக இருப்போம்னு? இது போதும், சூப்பர்ல. எனக்கு எந்த குழப்பம் இல்லை, உனக்கு? நான் குழப்பிக்கல எனக்கு. ஓகே பாரு, ஹாப்பி. சூப்பர் ஜோ. நான் உனக்கு சாக்லேட் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். சாக்லேட்டா? என்ன சொல்ற? இந்தா. எதுக்கு? ஹலோ சார், நீ இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் ஆயிட்ட. ஓ அதுக்கா? இவ்ளோ வாய் வெச்சிட்டு ஒரு சாக்லேட் கூட பெருக தெரியல உனக்கு. குடு. ஏய் இந்தா சாப்பிடு. உன்னால தான பாஸ் பண்ண, அதனால ஃபர்ஸ்ட் உனக்கு. சரி நான் வரட்டுமா? ம், ஆமா டைம் ஆயிடுச்சு. அப்பா நல்லா இருக்காரு? ம், ஓகே.